சுகதேஸ்வர் சங்கராச்சாரியார், ஜார்கண்ட்ல இருக்கிற ஜோதி மடத்தினுடைய தலைவர், சும்மா அத்தரடியா சரவடிய காவிகளை கதற விட்டுருக்காரு நேற்று. அதுவும் மோடியை துரோகி என்று சொல்லியிருக்கிறார். துரோகம் என்பது மகாபாவம் என்று பாடம் எடுத்திருக்கிறார். பதற விட்டுருக்காரு, கதற விட்டுருக்காரு. சமூக வலைத்தளங்களில் எல்லாம் சங்கிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்து ஆன்டி இந்து என்று ஒரு மடத்தின் தலைவரை பேசுகிற அளவுக்கு வச்சு உடைச்சிருக்கிறார். இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. கேதாரிநாத்ல இருந்த, கேதாரிநாத் சிவன் கோயிலில் இருந்த 228 கிலோ தங்கம் எங்கே, அது காணாம போறதுன்னு என்ன விசாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோயிலை கொண்டு போய் டெல்லியில கட்டலாம் ட்ரை பண்ற, அதெல்லாம் இங்கே நடக்காதியா, உன் திருட்டுத்தனம் ஊழல்லாம் நிறுத்து அப்படின்னு அடிச்சிருக்காரு. அதாவது சாமி கும்பிடாத சுந்தரவல்லி அடிச்சா, சாமி கும்பிடாத மத்தவங்க அடிச்சா அது சாதாரண அடியா இருக்கும். ஒரு சாமியாரே அடிச்சா சும்மா சரவடியா இருக்காது. அதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. கத்தறிட்டு கிடக்குறானுங்க, பயங்கரமா பதறிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் குஷியா இருக்குங்க. நம்ம அம்பானியுடைய மகன் வீட்டு திருமணம் நடந்துச்சு இல்லையா, கடைசி மகனுக்கு. அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த விழாவுக்கு மும்பை வருவதை தெரிந்து உத்தவ் தாக்கரே தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்காரு. உத்தவ் தாக்கரே யாருன்னு உங்களுக்கு தெரியும், சிவசேனாவினுடைய தலைவர், இப்ப இருக்கிற தலைவர். அவங்க அப்பா பால் தாக்கரே தான் சிவசேனா கட்சியவே உருவாக்குனாரு. அன்னைக்கு அடிச்சு ஊரவே வரட்டிட்டு இருந்தானுங்க. இந்துத்துவாவினுடைய முகம் கொடூரமா இருந்துச்சு அவங்க கையில. ஆனா இன்னைக்கு அவங்கள நல்லவங்களாக்கி விட்டாங்க பிஜேபி காரனுங்க. அவங்க அவ்வளவு கொடூரமானவங்களா இருக்கானுங்க. இந்த கட்சியை உடைச்சு இந்த கட்சியில இருந்து பாதி எம்எல்ஏக்கள் எடுத்துட்டு போய் நான் போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏக்நாத் ஷிண்டே கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகிட்டப்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், காரணமா தான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே இந்த சாமியை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஐயா நீங்க கல்யாணத்துக்கு வரீங்களா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வீட்டுல பயங்கரமா பூஜை நடக்குது, பயங்கரமான வழிபாட்டு முறை எல்லாம் பண்றாங்க. சடங்கு கடங்கு என்னென்னமோ பண்றாங்க. நிறைய வந்து ஐயர்கள் பூரா ஓதிட்டு இருக்காங்க, என்னமோ பண்ணி முடிச்சுட்டாங்க. அது ரொம்ப நேரம் நடந்து முடிஞ்சு அவங்க வீட்டுல போய் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு இவர் கிளம்புறாரு. கிளம்பும் போது பத்திரிகைக்காரங்க கூட மொத்தமா வந்து சுத்திக்கிட்டாங்க. மும்பையில கிளம்பும் போது பத்திரிகையாளர் சுத்திக்கிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரங்க அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறானுங்க, இந்துத்துவாக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்களா, நீங்கள் இந்து இல்லையா அப்படின்லாம் கேட்கிற அளவுக்கு அங்க பத்திரிகைக்காரங்க இருக்காங்கன்னா இந்த நாடு என்னைக்குமே விளங்காதுன்றதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்கள வச்சு செஞ்சாரு பாரு சங்கராச்சாரி, அங்கதான் நின்று அடிச்சிட்டாரு. 56 இன்ச்செல்லாம் கால்வியை நடுங்க விட்டுப்டாப்ல, நறுக்குன்னு பேசினாப்ல. இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசுனதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டவர். ராகுல் காந்தி இந்துக்களை குறைச்சி எங்கேயுமே பேசலையே, அவருடைய பேச்ச நான் முழுசா கேட்டனே, நீங்க ஒரு பிட்ட மட்டும் கட் பண்ணி வெளியே போட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க தான் தப்பா அத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ராகுல் காந்தி தப்பா எதையும் வெளியே சொல்லல. ஒண்ணு ஞாபகம் வைங்க, ராகுல் காந்தி நல்லா தான் பேசியிருக்காரு, நீங்க தான் திருச்சி பேசுறீங்க. உங்களை போன்றவர்கள் பிரிவினைவாதத்தை பேசுவதை பற்றி அவர் பேசியிருக்காரு, அதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னவர் தான் இந்த சங்கராச்சாரியார். இப்ப ஞாபகம் வந்துருச்சா, இந்த சங்கராச்சாரியார் தான் இன்னைக்கு வெளுத்து கட்டி இருக்கிறாரு. அப்படி என்ன கேட்டாரு அப்படின்னா, நான் இந்து மதத்தை நம்புறவங்க, அதுல பாவ புண்ணியம் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆமா, இந்து மதத்துல பாவம் புண்ணியம், பாவத்துக்கு ஏத்த மாதிரி மறுபிறப்பு இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம மறுக்கவும் இல்லை. நான் இந்து மதம் சனாதனத்தை நம்புறவன், பாவ புண்ணியத்தை நம்புறவன். ஆனா நீங்க உத்தவ் தாக்கரே முதுகுல குத்துனீங்க பாருங்க, அதுக்கு பேரு துரோகம், அது பாவத்துல சேரும். யாரே மோடி குரூப்பு, இங்க இருக்கிற ஏக்நாத் ஷிண்டேவை மிரட்டி உனக்கு பதவி தரேன்னு ஆசை காட்டி அங்க கூட்டிட்டு போய் இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார வச்சு இந்த கட்சியவே உடைச்சு காலி பண்ணி இந்த கட்சியினுடைய கொடி சின்னம் இந்த கட்சியினுடைய பேரு எல்லாத்தையும் புடுங்கி தேர்தல் ஆணையத்தின் வழியா சட்டப்பூர்வமாவே திருட்டுத்தனமா புடுங்கி கையில கொடுத்துருக்காங்க. அப்ப இது அவர் சொல்றாரு, இதுக்கு பேரு துரோகம், இது மோடி செய்த துரோகம், இந்த துரோகத்தை இந்துக்கள் பாவம் என்பார்கள். உத்தவ் தாக்கரே மீண்டும் முதலமைச்சர் ஆனால்தான் இந்த துரோகத்தினுடைய வலி எங்க நெஞ்சில இருந்து போகும். மிரட்டி விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க பண்ணது துரோகம்டா, நீங்க முதுகுல குத்திருக்கீங்க. உங்களை நம்பிதானே சிவசேனா கூட்டணி வச்சுச்சு பிஜேபியோட, உங்களை நம்பிதானே பிஜேபியோட கூட்டணி வச்சு. ஆனா நீ என்ன பண்ண, அங்குள்ள இருக்கிறவங்களை பேசி அவங்கள கொடசல் விட்டு அவங்கள பிரிச்சு கட்சியை உடைச்சு அந்த சின்ன எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஜாகர அடிக்கிறவன் கையில கொடுத்துட்டு இவங்களை தெருவில் விட்டப்பாரு, அது துரோகம், அது இன்னும் எங்களுக்கு வலிக்குது. மீண்டும் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆகும் போதுதான் அந்த வழி எங்க மனசுல இருந்து போகும்னர். பதறிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் காவிகள் பதறனா பத்திரிகைக்காரங்க பதறாங்க. நார்த் எவ்வளவு நாரி போய் கிடக்குன்றதை அந்த பேட்டியில பார்த்தேன். ஹிந்தியில இருக்கனால அதை போட்டு வேஸ்ட்ன்றனால நான் சொல்றேன், கதறாங்க பதறாங்க.
அவ்வளவு கதறாங்க, நீங்க வந்து ஒரு இந்து இது பண்ணிட்டீங்க ஆவுன்னு. இன்னொரு விஷயத்த போட்டு உடச்சாரு பாருங்க, கேதாரிநாத். கேதாரிநாத்ன்ற இடம்னா உத்தரகண்ட்ல இருக்கிற கேதாரிநாத். அந்த உத்தரகண்ட்ல இருக்கிற கேதாரிநாத் வந்து சிவன் கோயில், அதை வந்து ஹிந்தியில கேதார்நாத் அப்படின்னு நம்ம கேதாரிநாத் அப்படின்னு. அந்த கேதாரிநாத்ல இருக்கிற சிவன் கோயிலுக்குள்ள 228 கிலோ தங்கம், 1 கிலோ 2 கிலோ இல்ல, 228 கிலோ தங்கம். பேரே சொல்லாம மும்பையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இந்த கோயிலுக்கு கொடுத்திருக்காரு முன்னாடி. அந்த 228 கிலோ தங்கம் இப்ப எங்க? ஏன்னா இவர் அங்கதான் இருக்கிறாரு, அதே ஊர் தான், அங்க இருக்கிற மடத்துலதான், சங்கர மடத்துலதான் இருக்கிறாரு. அவர் கேக்குறாரு, எங்கயா அந்த நகையெல்லாம்? 228 கிலோ, 1 கிலோ 2 கிலோ இல்ல, இவ்வளோ தங்க எங்க போச்சு? ஏன் நீ விசாரிக்கல? நீ யோகியம்மா அப்படின்னு கேக்குற. பெரிய பேரதிச்சிங்க. ஒடிசாவில இருக்கிற ஜெகநாதர் இருந்தார் இல்லையா, ஜெகநாதருடைய கோயில்ல இருக்கிற பெட்டக அறையினுடைய சாவியை அந்த ஊர்ல இருக்கிற கலெக்டர் பாண்டியன் தூக்கிட்டு போய் தமிழ்நாட்டுல வச்சாங்கன்னு யோகியமா பேசினவர். அங்க இருக்கிற பெட்டகரையே திறக்கப்படவே இல்லை. உள்ள என்ன நடந்துச்சோ? நேத்து திறந்திருக்கானுங்க. எங்க இருந்து திறந்த? உள்ள என்ன காணாம போச்சு? அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சாரம் பண்ண? கேள்வி இருக்குல்ல, இவ்வளவு யோகியமா இருந்த நீ, ஒடிசாக்குள்ள யோகியமான வேஷம் போட்ட நீ, கேதாரிநாத் கோயில இருந்து 228 கிலோ தங்கம், 1 கிலோ 2 கிலோ எங்க போட்டேன்னு கேக்குறாரு. நியாயமான கேள்வியில ஏன் விசாரிக்கல? நீதான் கோயிலுக்காகவே பிறந்தவனாச்சே, பரமாத்மா கூட அப்படி கொஞ்சி குழாவுற ஒரு ஆளாச்சே, நீங்க தான் மனுஷனுக்கே பிறக்கலையே மிஸ்டர் மோடி. அப்புறம் நீங்க ஏன் அதை விசாரிக்கவே இல்லை? ஊருக்கே தெரியாம பத்திரப்படுத்தி பாத்துருக்கீங்க. இன்னைக்கு இவர் போட்டு உடைச்சதுனாலதான் இந்தியாவுக்கே தெரிஞ்சிருக்கு, நாங்கள் இந்துக்கள், இந்து தர்மத்தை காப்பவர்கள், இது இந்துக்களினுடைய நாடு அப்படின்னு பொய்ய புழுகி போட்டு போறது தெரியுதுல உங்களுக்கு. ஆனா கோயில்களை கூட பாதுகாக்க தெரியாதவங்களா தானே நீங்க இருக்கீங்க? கோயில் இருக்கிற நகைய பாதுகாக்க முடியாது தானே மோடி? அதனாலதானே இந்த சாமியார் சங்கராச்சாரியர் கேட்கிறாரு, 228 கிலோ தங்க எங்கயா? அதை யார் யா விசாரிப்பா? ஏன் நீ விசாரிக்கல? ஏன் மௌனமா இருக்க? சொல்லு பதில அப்படின்னு கேட்டிருக்காருங்க பத்திரிகையாளர் சந்திப்புல. இந்தியா முழுவதும் இதுதான் பேசு பொருள். யோ, 228 கிலோவா? எம்புட்டு பணம்யா, எம்புட்டு நகையா அப்படின்னு பதறி போய் கிடக்கு. சிவன் சொத்து குலநாசம்ன்ற ஒரு ஒரு வழக்கமும் ஒரு நம்பிக்கையும் இருக்குல்ல சாமி முறைகளுக்கு. அதை மொத்தமா 228 கிலோ தங்கம் தூக்கிட்டு போனவன் எவன் கண்டுபிடிக்கணும்ல? அது மோடி கும்பாருக்கலாம் நினைக்கிறேன், பாப்போம். இதுல இன்னொரு உருட்டு வர நடந்துட்டு இருந்திருக்கு. கேதாரிநாத்ல இருக்க சிவன் கோயிலை போலவே டெல்லியில ஒரு சிவன் கோயில கட்டப்போறாங்களாம். இதுக்கு இந்த சாமியார் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிற ஸ்தலங்கள் முக்கியமானவ, அதுல ஒண்ணுதான் இந்த கேதாரிநாத் தலம். இங்கத கொண்டு போய் நீ டெல்லியில இதே மாதிரி கட்ட போறன்னா நீ எவ்வளவு பெரிய ஊழல் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இது மிக பெரிய கண்டனத்துக்குரியது. இது ஒரு வகையான திருட்டுத்தனம் என்று சொல்லியிருக்கிறார். நீயே 18 திருத்தலங்கள், 108 திருத்தலங்கள் இப்படி ஒரு என்ன சொல்லி அது ஒரு நம்பிக்கையா வச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையை உடைக்கிறது இருக்குல்ல. சனாதனம் சனாதனம் பேசுற, இங்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள நாங்க வர்றோம்டானா ஆகம விதியை அடுக்காது, உங்களை சேர்க்காதுன்ற. ஆனா நீ ஒரு கோயிலை உடைச்சு இன்னொரு இடத்துல அதே மாதிரி கட்டணும்ன்ற, அது அவங்க ஆகம விதிக்கு செல்லாதுன்றாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு காலி பண்ணிட்டு நீ இப்படி தூக்கிட்டு போற. ஆனா பொதுவான நம்பிக்கையை உடைச்சிட்டு சமூக நீதியை நாங்க பேசினா நீங்க வந்து இந்து விரோதின்ற, இதுல என்ன இருக்கு சொல்லு? மோடி பண்ற வேலையில என்ன இருக்கு? இப்ப ஜோதிர்லிங்கம் 12 இருக்குன்னா அந்த 12 இடமும் முக்கியமான இடமா கருதப்படுது. அந்த இடத்துல ஒண்ணுதான் கேதாரிநாத். நீ அங்க தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறேன்னா இது திருட்டுத்தனம் மட்டும் இல்ல, எங்கள் நம்பிக்கையும் உடைக்கிற அப்படின்னு சாமியார் சொல்றார் இல்லையா. இப்பவா இதவே நாங்க கேட்டோம்னா நம்பிக்கை போடலங்கன்னு எத்தனை உருட்டு உருட்டுவீங்க? இப்ப சாமியார் கேக்குறவங்க வந்து பதில் சொல்லு. பதறி போச்சுங்க, கதறானுங்க. ஐயோ, நம்ம குட்டு நட்டுலாம் வெளியே வந்துருச்சு, இதுல நம்ம செய்ய போற ஊழலையும் சேர்த்து இந்த சாமியார் அடிச்சு விட்டு போறாரு, போற போக்குல பொழந்து விட்டாரு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்குங்க. ஆக சங்கர மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியர் ஒருவர் மோடியை துரோகி என்று இருக்கிறார், ஊழல்வாதி என்று சொல்லி இருக்கிறார். மோடி 228 கிலோ தங்கம் தொலைஞ்சத வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆளு, இந்துத்துவாவுக்கு எதிரானவர் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு சந்தோஷம்பா, இதைத்தானே நம்மளும் சொன்னோம். யோ, அந்தாலும் உண்மையா இந்துக்களை காப்பாற்ற போறேன், சந்துக்களை காப்பாற்ற போறேன்னு வாயிலதாயா வட சொல்லுவாரு, இந்துக்களையும் சேத்தையா தெருவில் நிப்பாட்டுவாரு, எங்களை எப்படி நிப்பாட்டுவாரோ அது மாதிரிதான் நீயும், ஆனா பேருக்கு உன் பேரை சேர்த்துக்கு வரும் அப்படித்தாயா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஊர் நம்பி இருக்காது. இன்னைக்கு சங்கராச்சாரியார் சொன்ன பிறகு நிச்சயமா ரியாக்ட் பண்ணிட்டு கிடக்குது இல்ல, நமக்கு சந்தோஷம்பா.